கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ் டிவி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம வேதாகமத்துல ஒரு ஸ்திரீயை பத்தி பார்க்க போறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீன் தான் வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு தவிர இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய பெயர் கூட குறிப்பிடலை. அந்த அளவுக்கு இது ஒரு 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 ஆண்டவர் செய்த ஒரு அற்புதங்களை ஒரு நல்ல ஒரு அற்புதமா வந்து இதுல வந்து எழுதப்பட்டிருக்குது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இந்த பெரும்பாடுன்ற பிரச்சனையினால அவதிப்பட்டு தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்திகளையும் அழிச்சு வைத்தியம் பார்த்துருக்கிறாங்க. தங்கிட்ட இருக்க சொத்து, தங்கிட்ட இருக்க நகை நட்டு பொருள் எல்லாவற்றையும் வந்து அவங்க விற்று தன்னுடைய இந்த பெரும்பாடு பிரச்சனைக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறாங்க. இப்படி வைத்தியம் பார்த்தும் கூட அவங்களுக்கு அந்த பெரும்பாடுன்ற பிரச்சனை தீரலை. பெரும்பாடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு போகக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு தான் வந்து பெரும்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து இன்னமும் கூட இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட வாழ்க்கையை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். அவங்களோட விசுவாசத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கும் போது அந்த ஸ்திரீக்கு நடந்த அற்புதம் இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் செய்வதற்கு சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறாரு. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இப்படியாக தன்னுடைய நாட்களை கழிச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்தை கழிச்சுட்டாங்க இந்த பெரும்பாடு பிரச்சனையில. ஒரு நாள் அந்த வழியாக இயேசு போறாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு விஷயம் அந்த ஊர் முழுக்க தெரிய வருது. என்னன்னு பார்த்தா இயேசு போறாருன்ட்டு இந்த ஸ்திரீக்கும் தெரிய வருது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படிப்பட்ட நான் வியாதியில் இருக்கிறேன், இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை, என்னோட சொத்தெல்லாம் அழிச்சு நான் வைத்தியம் பார்த்துட்டேன், அப்போ கூட எனக்கு இதுலேருந்து சுகம் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து போறாரு, நசரேனாக இயேசு கிறிஸ்து இயேசு போறாரு, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாவேன் அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த இடத்துல அவங்க இயேசுவை தொடுவதற்காக அவர் கிட்ட போறதுக்காக ரொம்ப வேக வேகமாக கடந்து போறாங்க. ஏற்கனவே இவங்க பெரும்பாடுன்ற பிரச்சனையில் இருக்கிறாங்க. இப்போ இயேசு சுகம் கொடுக்குற இயேசு அந்த வழியை வராருன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ திரளான கூட்டங்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ ஜனங்கள் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கும் அந்த சுகம் கிடைக்கணும், அற்புதம் நடக்கணும்னு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவரை நான் தொடலனாலும் பரவாயில்ல, அவர் என்னை தொட்டு ஆசீர்வதிக்கனாலும் பரவாயில்ல, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் மாத்திரம் போதும் நான் சுகமாவேன் அப்படின்ட்டு ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளாக இருந்தது. அந்த கூட்டத்தை எப்படியோ இடிச்சு பிடிச்சி தள்ளி தேவன் கிட்ட போகும்போது அந்த இடத்துலையும் கூட தேவனை வந்து அவங்க பார்க்க முடியல, ஆண்டவரை தொட முடியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் எப்படியோ ஆண்டவரோட அந்த வஸ்திரத்தை அவங்க தொட்டுடுறாங்க. வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த பெரும்பாடு என்ற பிரச்சனை அந்த நிமிஷமே சுகமானதாக சொல்லப்படுது. அதாவது அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அந்த ஸ்பாட்லேயே ஆண்டவரை தொட்ட அந்த ஸ்பாட்லேயே சரியாயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்த்து வேகமாக நடந்து போனவர் நின்று திரும்பி பார்த்து யார் என்னை தொட்டது, யார் என்னோட வஸ்திரத்தை தொட்டது அப்படின்ட்டு சீடர்கள் கிட்ட கேட்குறாங்களாம். ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ ஜனக்கூட்டத்தின் மத்தியில் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், இதில் நாங்கள் உங்களை யார் தொட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும், உங்கள் வஸ்திரத்தை தொட்டது யாருன்றது நம்மளுக்கு தெரிய வரும், இவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் தொட்ட அந்த ஒருத்தங்களை கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சீடர்கள் சொல்கிறாங்க. இல்லை, என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது, அந்த அவங்க தொட்ட உடனே என்னோட வஸ்திரத்தை தொட்ட உடனே என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்ட்டு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. இது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் வந்து அந்த இடத்துல கவனித்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. உடனே ரொம்ப பயந்து போய் நடுங்கி கிட்ட வந்து ரொம்ப பயத்தோட, ஏன்னா தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இவர் வந்து மேன்மையானவராக பார்க்கப்படுறாரு, இவரை தொட்டா அது ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்களோ, தீண்டாமைன்னு சொல்லுவாங்களோ, தப்புன்னு சொல்லுவாங்களோன்ட்டு ரொம்ப பயந்துட்டே தேவனிடத்தில் வந்து என் ஆண்டவனே உன்னுடைய வஸ்திரத்தை தொட்டது நான் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம் இயேசு இயேசுக்கிட்ட நம்ம அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்படின்னும்போது எனக்கு இப்படியான பிரச்சனை இருந்தது, இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் வந்து தீரணும்ன்ட்டு நான் எவ்வளோ வைத்தியம் பார்த்தேன், எந்த வைத்தியமே எனக்கு உதவி செய்யலை, என்னுடைய சொத்து எல்லா ஆசை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், எதுவுமே எனக்கு உதவியாக இல்லை, எந்த மனிதர்களும் எனக்கு உதவியாக இல்லை, நான் இப்போ எங்கே போகிறதுனே தெரியல, நீங்கள் வரீங்கன்னு சொன்னாங்க, அதனால் உங்கள் வஸ்திரத்தை தொட்டால் மாத்திரம் போதும் நான் சுகமாவேன்ட்டு நான் நினச்சிட்டு வேகமாக வந்து உங்களை நான் தொட்டேன், உங்களை தொட்ட உடனே எனக்கு இந்த சுகம் கிடைச்சிது அப்படின்ட்டு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்களா. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளே பயப்படாதே, போ சமாதானத்தோடைய போ, நல்ல வாழ் அப்படின்ட்டு ஆசீர்வதிச்சு அனுப்புகிறாராம். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
உன்னுடைய விசுவாசம் தான் இந்த உன்னுடைய இந்த ரட்சிப்புக்கும் இந்த உன்னுடைய சுகத்திற்கும் காரணமே உன்னுடைய விசுவாசம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பெரும்பாடுள்ள செய்யும் அப்படி தானே சொன்னாங்க, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் மாத்திரம் போதும் எனக்கு நான் சுகமாயிடுவேன்ட்டு அந்த ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருந்ததில், நம்பிக்கை விசுவாசம்ன்ற நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்ததில் அந்த விசுவாசத்தின்படியே அவங்களுக்கு அந்த இடத்துல ஆயிடுச்சு. தொட்டாங்க, சுகத்தை உணர்ந்தாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஆ நீ என்னை தொட்டல அதனால் உடனே உனக்கு சுகம் கிடச்சிச்சின்ட்டு என் இடத்துல வல்லமை புறப்பட்டுச்சு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீ தொட்டல அதனால் உனக்கு சுகம் நடந்துருச்சுன்னு அந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய மேன்மையை பற்றி எதுவுமே சொல்லிக்கவே இல்லை. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசம் மாத்திரமே உனக்கு சுகம் கொடுத்தது, போ மகளே சமாதானமாக போ மகளே சந்தோஷமாயிரு அப்படின்ட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புகிறாரு. இன்றைக்கி நம்மளில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குது? நம்மளை இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பார்த்தீங்களா. விசுவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு தேவையான ஒரு பெரிய ஆயுதம் இந்த விசுவாசம்ன்றது. நம்ம விசுவாசம் என்ற பெரிய ஆயுதத்தை நம்ம தரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த உலகத்தில் தேவனிடத்தில் கேட்டு பெற முடியாத எந்த காரியமுமே இல்லை. விசுவாசத்தோடு இந்த காரியத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்ட்டு நம்ம கேட்கும்போது கர்த்தர் அதற்கு எதிராக புறப்பட்டிருக்க எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நீக்கி அவை எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைச்சு உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது என்ற வார்த்தையை நமக்கும் நிறைவேற்றுவார். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் விசுவாசத்தை போல அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு சுகம் கிடைக்கணும் தேவனிடத்தில் விசுவாசமாக வந்தா அதனால் அவளுக்கு சுகம் கிடைச்சிது. நமக்கு ஏதாவது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேறு ஏதாவது தொல்லைகளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், வேறு ஏதாவது மன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் கடன் கஷ்டங்கள் இப்படின்ட்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சமாதானமின்மை இப்படின்ட்டு எவ்வளோ விஷயம் இருந்தாலும் விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு இந்த காரியத்துக்கு தேவனிடத்தில் நான் பிரயாசப்படுகிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காரியத்திற்கு எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார், இந்த காரியம் என் விசுவாசத்தின்படியே எனக்கு ஆகும், என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். நம்ம விசுவாச வார்த்தையை நம்ம அறிக்கையிடும் போது, விசுவாசத்தின் அந்த பயண ஓட்டத்துக்குள்ள நம்ம நுழையும் போது கர்த்தர் நம் விசுவாசத்தை பார்க்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணு பொருள் ஆஸ்தி நம்மளுடைய படிப்பு திறன் இதை எதுவுமே எதிர்பார்க்கலை, நம்மளுடைய விசுவாசத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார். நாமும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல விசுவாசமாக, விசுவாசம் என்ற பெரிய ஒரு ஆயுதத்தை நம்ம தரிச்சுக்கிட்டு தேவனிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரோடு இடைப்படும் போது நமக்குரியதை கர்த்தர் என்னாலும் எப்பவும் கொடுக்க சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் தூரத்தில் இருக்கிற தேவன் இல்லை, சமீபத்தில் இருக்கிற தேவனா, கூப்பிட்ட குரலுக்கு உடனே வரமா, என்னம்மா கூப்பிட்டியா, இப்படி உன் பிரச்சனை இதை நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்ட்டு சமீபத்தில் இருக்கின்ற தேவன் நம்முடைய தேவன். நாமும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் எல்லா காரியத்தையும் பெற்று ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.